ஸோ அடுத்ததான் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸுங்க. நார்மலாகவே வந்து நிறைய பேருக்கு வந்து சயின்ஸ் வந்து ஒரு சூப்பரான சப்ஜெக்ட், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பப்ளிஷ் ஆகிற நிறைய விஷயங்கள் வந்து 0.06% பீப்புள் தான் வந்து அதை எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலன்னு சொல்கிறதுக்காக ஏதாவது ஜோதிடர் ஷெல்வி ஃபைட் பண்ணிட்டுருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வெந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது 21ஆம் தேதி 12வது மாதம் 2016 மார்கழி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஏற்றமான நாள், எடுத்த காரிய ஜெயம், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், பயணங்களால் அனுகூலங்கள், தொட்டது துவங்கக்கூடிய காலகட்டம், பணத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான அனுகூலமான செய்திகள், ஒன்றன் பெண் ஒன்றாக உங்கள் முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு, பெரிய மனிதர்களின் அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு பரவசத்தைப்படுத்தும். கண்டிப்பாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது அது மிகப்பெரிய சந்தோஷத்தை பெறக்கூடிய அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. சுபகாரி அமைப்பு, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், பொருள் சேர்க்கை, மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறுவது, சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, இள வயதினர்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு, உத்தியோகம் மற்ற விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம், மேலதிகாரிகள் உடன் வேலை செய்பவர்கள் உங்களுடைய தேவையில்லாத உங்கள் பிரச்சனையை பெரிதாக்குவதற்கு முயற்சியில் வெற்றி ஏற்படுத்தி கொள்வார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம், இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு படிப்படியாக சீரும் சிறப்பும் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் தேவையில்லாத குழப்பங்கள் மனசங்கடத்தை ஏற்படுத்தும். சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்துவிடும். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலங்களும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை வளப்பெறுவதற்குண்டான அனுகூலங்கள், எடுத்துக்காரிய ஜெயம், சுபகாரிய அமைப்புக்குண்டான உத்தரவாதம் கிடைப்பது, பண வரவில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த சண்டைகள் நிவர்த்தி, மன ஒத்துமை ஏற்படுவது, அண்டை அயலார் வீட்டு பிரச்சனைகள் நிவர்த்திகள் ஏற்படுவது, தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வருவதற்குண்டான பிராப்தங்கள் காணப்படும், உத்தியோகத்தில் மாற்றங்கள் எதிர்நோக்கினவர்கள் அதற்குண்டான முயற்சி வெற்றிகள் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை மேன்மையடத்த செய்யும். பணத்தட்டுப்பாடு பருமையாக தீர்வதற்குண்டான அனுகூலமான நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது, ஞானம் பிறக்கிறது. எதில் தவறு செய்தோமோ அந்த தவறை திருத்தி கொள்வது, தேகாரைக்கும் படிப்படியாக சீர் பெறுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அசையாம் அசைய பொருள் சேர்க்கை மனதிற்கு சந்தோஷம், வண்டி வாகன மாற்றங்கள் சிலருக்கு ஏற்றத்தையும் அதில் தன்னம்பிக்கையும் பெறுவதற்குண்டான முயற்சிக்கு உண்டான அமைப்பு பெருமளவு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சந்தோஷமான அமைப்பு, பணத்தட்டுப்பாடு பணப்பிரச்சனைகள் தீர்வது, இடம் மாற்றம், உத்தியோகம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப் பெறக்கூடிய அற்புதமான நாள். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேருவதற்குண்டான லாப பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஒன்றன் பெண் ஒன்றாக நடைபெறுவது சந்தோஷமான அமைப்பு. எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது தொழில் நிமித்தமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மை தரும். தொழில் இடத்தில் கோபதாபமான ஆர்கியுமெண்ட்டை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும்.
உத்தியோக பிரச்சனையில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரும் பிரச்சனைகளாக மாறுவதற்கு பெரும் சங்கடங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்பட்டாலும் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுகிறது. படிப்படியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் எல்லாம் கிடைத்தாலும் மனதிற்கு பிடித்த ஒரு விஷயத்தில் தடங்கல்கள் காணப்படுவதனால் மிக கவனம் உத்தியோக நிமித்தமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபமும் அனுகூலமும் ஒன்று சேருவதற்குண்டான அமைப்பு. படிப்படியாக முன்னேற்றம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது. எதிர்பார்க்காத விசேஷங்கள் ஏற்படுவது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தை சுறுசுறுப்புடன் செய்வது முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். உஷ்ணாதிக்க வார்த்தைகளை மட்டும் வெளிவட்டாரத்திலும் தனிப்பட்ட முறையிலும் யாரிடத்திலும் பிரயோகப்படுத்தாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள், இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். நீண்ட தூர பயணங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலமே பெற்றுத்தரும். படிப்படியாக உணர்ச்சி வசப்படாமல் எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும். பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் அதிலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வீர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் இருப்பது நன்மை தரும். தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அவசியமில்லாத பயணங்கள், குறிப்பாக துக்க பயணங்கள், இரவு நேர பயணங்கள் தேவையா என்பதை யோசித்து குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்து செய்வதே நன்மை தரும். சிறு சிறு உணர்ச்சி வசப்படுவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, வியாபாரம், அனுகூலங்கள், லாபம், மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை தரும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயருவது. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புது முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனங்கள் எதிர்காலத்தில் எடுக்கக்கூடியதை பற்றி பேசுவதற்குண்டான அனுகூலங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, வியாபாரம், அபிவிருத்திகள், கடல் கடந்த பயணங்கள், வேற்றுமொழி மனிதர் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், புதிய முதலீடுகள் எதிர்பார்த்த அமைப்புகள்லாம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத சண்டை சச்சரவு, குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது குழப்பங்கள், மனசங்கடங்கள் குடும்பத்தில் தான் காணப்படுகிறது. வெளிவட்டாரம் ஏற்றமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ தொடர்ந்து கொஞ்ச நாளாக நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பற்றி தாங்க நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ நாளைக்கும் இதே டாபிக் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அன்டில் தென் இஸ் திவ்யா சைனிங் ஆஃப் வித் என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். I'm not sure.